ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களுடைய எஸ்குமார் அந்தமான் சேனல். இன்னைக்கு நான் வந்து பணியார முட்டை குழம்பு செய்ய போகிறேன். நான் வீடியோவுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு, இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு தான் டைமும் கிடச்சிச்சு. பணியார முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பணியார முட்டை குழம்புக்கு வந்து இப்போ முட்டையை வந்து நம்ம பணியார மாதிரி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறேன்றதை பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக வெட்டெண்ணெய் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதோட இன்னும் கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் சேர்க்க போகிறேன் பாருங்கள். இதோட இப்போ வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் போடுறேன், இதோட மிளகு பொடி போடுறேன். 6 முட்டை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதில், அதனால் அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட போகிறேன். பார்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட இன்னும் கொஞ்சம் அரைச்சமச்சு. ஓகே, இப்போ நான் இதை இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி இப்போ இதை வந்து நல்லா இன்னும் பொடியாக வேணும் எனக்கு, அதனால் இதை வந்து நான் மிஷினில் போட்டு அரைக்கிறேன். இந்த கண்டெய்னரில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். முட்டையோட நம்ம போடும்போது வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது, அதனால் இந்த வெங்காயத்தோடு போட்டுறேன் எல்லாமே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவு போதும், அப்போ தான் நல்லா பணியாற மாதிரி சூப்பராக வரும் முட்டை. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் நான் இதில். இப்போ இதில் முட்டையை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன், உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அரை முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். மசாலாலாம் பாருங்கள், நான் போட்ட மசாலா எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ முட்டையை நம்ம வந்து பணியாரமாக ஊற்றணும். அதுக்கு தேவையானது முக்கியமானது பணியாரங்கள் பாருங்கள். வரமிக்க பறை கல் கொஞ்சம் சூடாயிடுச்சு, லைட்டாக கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ எண்ணெய் விடலாம். ஓகே, ரொம்ப வேண்டாம், முட்டை தானே நம்ம ஊற்ற போகிறோம், லைட்டாக விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து நான் பணியாரமாக ஊற்ற போகிறேன். கல் நல்லா சூடாயிடுச்சு, போதும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னு அப்புறம் கருகிரும். பாத்திரம் பணியார மாதிரியே இருக்கும் பாருங்க. பாதி வெந்துருச்சு, இப்போ திருப்ப போகிறோம் பாருங்க. அந்த குச்சியை திருப்ப போகிறேன். பவர் கம்மி ஆயிடுச்சு பார்க்குறீங்களா, கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வாங்க பாருங்கள், முட்டை பணியாரம் சூப்பராக வெந்துருச்சு, பந்து மாதிரி வெந்துருச்சு, நல்லா சூப்பராக. இப்போ அதை எடுத்து வச்சுருவோம். எடுத்து ஒரு இதில் போட்டு வச்சுக்கிடுவோம். நல்லா மொசு மொசுன்னு வந்துருச்சு, சூப்பராக. இது மாதிரி இப்போ இந்த இதை ஃபுல்லாக ஊற்றி எடுக்க போகிறோம் பாருங்கள். எடுப்பேன் பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு குழம்பு வைக்கிற முட்டை பணியார முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பணியார முட்டைகள் ரெடி ஆகிவிட்டனர். அடுத்து இப்போ இதை குழம்புல போடுறதுக்கான பணியார முட்டை குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறேன்.
அதை எப்படின்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பணியார முட்டை குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது இப்போதைக்கு வதக்கிறதுக்கு மசாலா வந்து நான் அப்புறம் போடும்போது சொல்கிறேன், ஓகேவா? இது வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, இது இஞ்சி பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் பேஸ்ட். முட்டை குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அதை பற்ற வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதிலேருந்து இலக்கணும். அடுத்து கொஞ்சம் சீரகம். அடுத்து சோம்பு கொஞ்சம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு வதக்க போகிறேன். கருவேப்பிலை. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டு போட்டு தக்காளி, அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இதை இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நம்ம முட்டையெல்லாம் சாப்பிட்றோம்ல, நிறையா சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடுவாங்க, நல்லா செரிமானங்கிறதுக்காக இந்த இது நல்லா சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை வாடைலாம் போகணும். நல்லா இப்போ வதங்கிருச்சு, பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு, ஸ்மெல் சூப்பராக வருது. இப்போ இதில் மசாலாலாம் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், எக் சம்மச், ஒரு ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா கொஞ்சோண்டு ரொம்ப உரைக்கும். இது வந்து சீரக சோம்பு பவுடரு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே கரம் மசாலா போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதனால் மிளகா பொடி வந்து ஒரு சம்மச் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேன். ரெண்டு ஸ்பூன் போட்டுப்போங்க. மசாலா வந்து நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸ்பீடாக வச்சா மசாலா இதுவாகிடும், நல்லா இருக்காது, கருகிடும். சிம்மிலே வச்சு நல்லா அப்படி வதக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இது அரைச்சி வச்சோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் உள்ள தண்ணி ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோ கிரேவியாக செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. கெட்டியாக வேணும்னா நம்ம கெட்டியாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு தண்ணியாக கொஞ்சம் குழம்பு குழப்பலான்னு வேணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்க போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு நான் இப்போ தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு வேணுங்கிற அளவு குழம்பு. அதுக்கு இப்போ நான் உப்பு போட போகிறேன் தேவையான அளவு. ஏற்கனவே பணியாரத்தில் வேறு போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ண, இது இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பணியார முட்டையை வந்து போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு ஒரு கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் போதும். ஒரு நிமிஷம் கொதிச்சுன்னா நம்ம தெரியலாம், ஏன்னா எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இது இதோட இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் இறங்கிடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் தேவையான அளவு பணியார முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? இது உங்களுடைய எஸ்குமார் அந்தமான் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.
என்னம்மா குழம்பு இது டிஃபரெண்டா இருக்கு இதெண்டா பனியாரம் முட்டை குழம்பு எப்படி இருக்கு சொல்லுங்க சாப்பிட்டு ஓகே சாப்பிட்டு பாக்க கவே சமயம் நீ குடு ஒரு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ணுங்க பணியாரம் முட்டை எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு குழம்போட சூப்பரா இருக்கும் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் உங்களோட எஸ் குமார் அந்தமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் பை அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டாடா